நான் நித்திரை பண்ணினேன் நான் நித்திரை பண்ணினேன் என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். சாலமோனின் உன்னத பாட்டு ஒரு நேசப்பாட்டு. இது ஒரு சந்தோஷமான பாட்டு. இந்த சந்தோஷத்திற்கு நடுவில் இங்கு ஒரு சோகமான சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. மணவாட்டி தன்னுடைய சோகத்தை இங்கு வெளிப்படுத்துகிறாள். அவள் மணவாளனிடம் தன்னுடைய சோகத்தை சொல்லவில்லை. அதை அவள் தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறாள். தன்னுடைய மதியீனத்தையும் தன்னுடைய சோம்பல்தனத்தையும் நினைத்து மணவாட்டி தனக்குள்ளே வேதனைப்படுகிறாள். மணவாளன் மணவாட்டியினுடைய அழைப்பை ஏற்று அவர் தம்முடைய தோட்டத்தில் வருகிறார். ஆனால் மணவாட்டியோ அவரை வரவேற்காமல் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாள். அவள் ஆவியில் அனலாய் இருந்தாள். ஆனால் இப்போது அந்த அனல் அவளை விட்டு நீங்கி போயிற்று. குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பாக தூங்கிக் கொண்டிருக்கிறாள். மணவாளனை அழைத்தது மணவாட்டிதான். தன்னுடைய அழைப்பை ஏற்று மணவாளன் வருவார் என்று விசுவாசித்து அவருடைய வருகைக்காக அவள் எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். ஆனால் அவளோ தன்னுடைய கடமையை சரியாக நிறைவேற்றாமல் சோம்பலாய் இருக்கிறாள். தன் நேசர் தன் மீது பிரியமாக இருப்பதினால் அவருடைய நேசத்தையே அசட்டை பண்ணுகிறாள். ஒரு சிலருக்கு சந்தோஷமும் ஆசீர்வாதமும் அதிகமாய் கிடைக்கும்போது அவர்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் அனல் இல்லாமல் குளிர்ந்து போகும். விசுவாசிகளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் எப்போதும் ஒரே நிலைமையில் இருப்பதில்லை. சில வேளைகளில் உற்சாகமாக இருப்பார்கள், சில வேளைகளில் சோர்ந்து போய் விடுவார்கள். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் சில சந்தர்ப்பங்களில் உயர்ந்த நிலைமையில் காணப்படும், வேறு சில சந்தர்ப்பங்களில் தாழ்ந்த நிலைமையில் காணப்படும். ஆவிக்குரிய அனல் நம்மை விட்டு நீங்கி போனாலும் தேவனுடைய கிருபை நமக்குள் இருக்கும். அது நம்மை விட்டு நீங்கி போவதில்லை. மணவாட்டி நித்திரை பண்ணி கொண்டிருந்தாலும் அவளுடைய இருதயம் விழித்திருக்கிறது. அவளுடைய மனச்சாட்சி அவளை தட்டி எழுப்பி அவளோடு பேசுகிறது. அவளுடைய சோம்பல் தனத்தையும் நித்திரையையும் அவளுக்கு கண்டித்து உணர்த்துகிறது. அவளுடைய சரீரம் நித்திரையாய் இருந்தாலும் அவளுடைய இருதயமும் மனச்சாட்சியும் விழித்திருக்கிறது. மணவாட்டி நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாள். ஆனால் அது ஆழ்ந்த நித்திரை அல்ல. அவள் மறித்தவளைப் போல நித்திரையாய் இருக்கவில்லை. மணவாட்டி நித்திரையாய் இருக்கும்போது அவளுக்குள் ஒரு போராட்டம் உண்டாகிறது. அது நித்திரைக்கு எதிரான போராட்டம். சரீரம் தூங்குகிறது, இருதயம் விழித்திருக்கிறது. இந்த குழப்பத்திற்கு நடுவில் யாருக்கும் ஆழ்ந்த நித்திரை வராது. அரைகுறை தூக்கம் போடுவார்கள். அரைகுறை தூக்கம் போடுவது ஆபத்தானது. இவர்களால் தங்கள் தூக்கத்தையும் அனுபவிக்க முடியாது, தங்கள் கடமையையும் சரியாக செய்ய முடியாது. தங்களுடைய பொறுப்புகளை உற்சாகமாய் செய்ய முடியாமல் சோர்வடைந்து தூங்கி விழுவார்கள். இவர்கள் சரியாகவும் தூங்கி ஓய்வெடுக்க மாட்டார்கள். தங்களுடைய பொறுப்புகளை பற்றிய நினைவு இவர்களுடைய இருதயத்தில் இருக்கும். தங்கள் கடமையை நிறைவேற்ற வேண்டுமே என்று நினைத்து கொண்டே தூங்க முயற்சி செய்வார்கள். நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையை குறித்து நாம் மிகவும் எச்சரிப்பாயும் கவனமாயும் இருக்க வேண்டும். நமக்கு ஆவிக்குரிய தூக்கம் வந்துவிடக்கூடாது. விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். நமக்குள் ஆவிக்குரிய சோர்வு வரும்போது அதை நீக்கி போடும் வழிகளை கண்டுபிடிக்க வேண்டும். சோர்வை நீக்கிவிட்டு கர்த்தருக்குள் உற்சாகமாய் இருக்க வேண்டும். உலக கவலைகளும் வருத்தங்களும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை சோர்வடைய செய்யும். கிறிஸ்துவானவர் தம்முடைய தோட்டத்திற்கு வரும்போது அவரை அழைத்த மணவாட்டி இப்போது அவரை வரவேற்காமல் நித்திரை பண்ணி கொண்டிருக்கிறாள். கிறிஸ்துவானவரை நமக்குள் வாரும் என்று அழைக்கிறோம். அவர் வரும்போது நாம் அவரை வரவேற்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அவரை வரவேற்காமல் நாம் ஆவிக்குரிய பிரகாரமாக நித்திரை பண்ணி கொண்டிருந்தால் நம்முடைய நிலைமை மிகவும் பரிதாபமாக இருக்கும். கிறிஸ்துவானவர் தம்முடைய தோட்டத்தில் வருகிறார். அங்கு வந்து தோட்டத்தின் கதவை தட்டுகிறார். மணவாட்டி நித்திரை பண்ணி கொண்டிருந்தாலும் கதவை தட்டுகிற தன் நேசரின் சத்தத்தை கேட்கிறாள். தன் நேசர் வருவார் என்பது மணவாட்டிக்கு தெரியும். அந்த சத்தம் நேசருடைய சத்தம்தான் என்பதும் அவளுக்கு தெரியும். அவளுடைய இருதயம் விழித்திருக்கிறது. சாமுவேல் சிறு பிள்ளையாக இருந்தபோது கர்த்தர் சாமுவேலே என்று பெயர் சொல்லி கூப்பிட்டார். கர்த்தர் முதல் தடவை கூப்பிட்டபோது தன்னை கர்த்தர்தான் கூப்பிடுகிறார் என்பதை சாமுவேல் அறியாதிருந்தார். மணவாட்டியோ சாமுவேலைப் போல தன் நேசருடைய சத்தத்தை அறியாதவள் அல்ல.
அவள் தன் நேசரின் சத்தத்தை கேட்கிறாள், தன்னை கூப்பிடுவது தன்னுடைய நேசர்தான் என்பதை புரிந்து கொள்கிறாள். நேசர் தன்னுடைய தோட்டத்திற்கு வந்து கதவை தட்டுகிறார். தம் மணவாட்டியை தட்டி எழுப்புகிறார். அவள் எழுந்து கதவை திறந்தால்தான் நேசர் உள்ளே பிரவேசிப்பார். அதுபோலவே இன்றும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாயும் நம்முடைய இருதயத்தின் கதவுகளை தட்டுகிறார். நம்முடைய பாடுகள் மூலமாயும் நம்முடைய மனச்சாட்சி மூலமாயும் நம்முடைய கதவுகளை தட்டுகிறார். கர்த்தர் நம்முடைய கதவை தட்டும்போது நாம் நித்திரையாய் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கதவை திறக்காமல் அசட்டையாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மீது மிகவும் பிரியமாய் இருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தின் கதவை தட்டியும் நாம் அவருக்கு திறக்கவில்லை என்றால் அவர் நம்மை அப்படியே விட்டுவிட்டு போய்விட மாட்டார். வேறு வழிகளில் தட்ட ஆரம்பித்து விடுவார். நம்மை கண்டிப்பார், நம்மை தண்டிப்பார், கடிந்து கூறுவார். எப்படியாவது நம்மை எழுப்பி நமக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். கர்த்தர் தம்முடைய தோட்டத்திற்கு வந்து கதவை தட்டுகிறார். மணவாட்டி நித்திரையாய் இருக்கிறாள். அவருடைய இருதயம் விழித்திருக்கிறது. கதவை தட்டுகிற தன் நேசரின் சத்தத்தை கேட்கிறாள். ஆனாலும் மணவாட்டி நித்திரை மயக்கத்தில் இருப்பதினால் அவள் எழுந்து வந்து தன் மணவாளனுக்கு கதவை திறக்கவில்லை. கதவை திறக்காவிட்டாலும் மணவாளன் அங்கே இருந்து உடனே போய்விடவில்லை. தம்முடைய அன்பான வார்த்தைகளினால் மணவாட்டியை எழுப்புகிறார். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற என்று அன்போடு சொல்லுகிறார். மணவாளனுக்கு தம்முடைய தோட்டத்தில் உரிமை உள்ளது. அவர் கதவை தட்டுகிறார். கதவு திறக்கப்படவில்லை என்றால் அவரால் அந்த கதவை கலற்றி தூக்கி வெளியே எரிந்துவிட முடியும். தம்முடைய சத்தத்திற்கு செவி கொடு மணவாட்டி கதவை திறக்காவிட்டால் அவரால் கதவை உடைத்து கொண்டு உள்ளே பிரவேசிக்க முடியும். நேசர் தமக்கு சொந்தமான தோட்டத்திற்குள் வருகிறார். தமக்கு சொந்தமானதில் வருவதற்கு அவருக்கு வேறு யாருடைய அனுமதியும் தேவையில்லை. ஆனாலும் தேவன் தமது கிருபையினாலும் அன்பினாலும் அன்பான வார்த்தைகளையே பேசுகிறார். தம்முடைய தோட்டத்திற்கோ தோட்டத்தில் இருக்கிற மணவாட்டிக்கோ எந்தவிதமான சேதமும் உண்டு பண்ணவில்லை. மணவாட்டி கதவை திறக்காவிட்டாலும் நேசர் அவள் மீது வைத்திருக்கிற அன்பு குறைந்து போகவில்லை. தம்முடைய மணவாட்டியை எப்படியெல்லாம் அன்பான பெயர்களினால் அழைக்கலாமோ அப்படியெல்லாம் அழைக்கிறார். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே என்று அன்பாய் கூப்பிடுகிறார். கடினமான வார்த்தைகள் ஒன்றையும் பயன்படுத்தவில்லை. தேவனுடைய அன்பு ஒருபோதும் மாறுவதுமில்லை. அது ஒரு காலத்திலும் குறைந்து போவதும் இல்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகள் மீது எப்போதுமே பூரண அன்புள்ளவர். மணவாளன் தம்முடைய மணவாட்டியை அன்பான பெயர்களினால் அழைத்து கதவை திற என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட அன்பான வார்த்தைகளை பேசும் நேசருக்கு நம்முடைய இருதயத்தின் கதவை திறவாமல் அமைதியாய் இருக்கக்கூடாது. நம்முடைய நேசர் நமக்கு விசேஷித்த விருந்தினர். அவரே நம்முடைய ஆத்மாவின் சொந்தக்காரர். அவரே நமக்கு சரீரத்தையும் ஆத்மாவையும் ஆவியையும் ஜீவனையும் கொடுத்திருக்கிறவர். இந்த ஜீவன் கர்த்தருக்கே உரியது. ஆனாலும் நம்முடைய இருதயத்திற்குள் பிரவேசிக்க நம்முடைய ஆத்ம நேசர் நம்முடைய அனுமதியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார். கதவை திறக்குமாறு நம்மோடு அன்போடு கேட்டுக்கொள்கிறார். ஓர் ஊரில் இருந்து மற்றொரு ஊருக்கு பிரயாணம் பண்ணுகிறவர்கள் வழியில் தங்குவதற்காக அந்த ஊரில் உள்ள வீட்டாரிடம் தங்களுடைய நிலைமையை எடுத்துச் சொல்லுவார்கள். அவர்கள் வீட்டிற்குள் பிரவேசித்து தங்குவதற்கு அனுமதி கேட்பார்கள். நம்முடைய கர்த்தரோ சர்வலோகத்திற்கும் அதிபதியாக இருந்தாலும் தம்முடைய தோட்டத்திற்குள் வருவதற்கு தம்முடைய பிள்ளைகளிடம் அனுமதி கேட்கிறார். தம்முடைய நிலைமையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். கர்த்தர் நமக்கு இரட்சிப்பை உண்டு பண்ணுவதற்காக தம்முடைய ஜீவனையே கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நம்முடைய பாவங்களை நீக்குவதற்காக கிறிஸ்துவானவர் தம்முடைய சொந்த இரத்தத்தையே மீட்பின் கிரயமாக செலுத்தினார். நமக்காக பல பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தார். அவருடைய தலையில் முள்முடியை சூட்டினார்கள். அவருடைய சிரசில் இருந்து இரத்தம் வடிந்தது. கிறிஸ்துவானவர் தம்முடைய இரத்தம் வடிகிற தலையை பற்றி சொல்லும்போது என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்று சொல்கிறார். கிறிஸ்துவானவர் தம்முடைய தோட்டத்தின் வாசலில் நின்று கொண்டு
நமக்காக தாம் அனுபவித்த பாடுகளையெல்லாம் விவரித்து சொல்கிறார். கர்த்தர் நமக்காக இவ்வளவு பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்திருக்கும் போது அவருடைய அழைப்பை ஏற்று நம்முடைய இருதயத்தின் கதவை திறக்காமல் நித்திரை பண்ணி கொண்டு இருக்கக்கூடாது. சூலமித்தியின் சொப்பனம். சூலமித்தியும் அவருடைய நேசரும் பிரிந்திருக்கும் போது சூலமித்தி அவரை பற்றி ஒரு சொப்பனம் காண்கிறாள். சொப்பனத்தில் அவள் கண்ட காரியங்களின் விவரம் வருமாறு. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்பேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நிறைந்திருக்கிறது. என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன் என்றேன். என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாக நீட்டினார், அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளில் இருந்து வெள்ளை போலமும் என் விரல்களில் இருந்து வாசனையுள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என்மேல் இருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள்.